ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஸ் மீல் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட வீக்லி மந்த்லி மீல் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பிளான் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் ஒரு சில விஷயத்த பிஃபோராக நான் செஞ்சு வச்சிக்கிறனால எனக்கு அந்த வீக் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் மார்னிங் நான் எழுந்து வேலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நான் வெஜிடபிள்ஸும் ஒரு ஒன் வீக் போல் நான் வாங்கி அதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நான் பச்சை மிளகாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு பச்சை மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு அதை போட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன் நான் எக்ஸஸ் வாட்டரை வந்து டிஷ்யூ ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு பச்சை மிளகா சீக்கிரமாக கெட்டு போகாது நெக்ஸ்ட் தக்காளி எப்படி நான் ஸ்டோர் பண்ணுவேன் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அந்த கண் மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சமாக தேங்காய் அண்ணே எல்லாம் நல்ல அப்ளை பண்ணி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு அதை வந்து அப்சைட் டவுனாக கவுத்து வச்சிருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூடமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து முருங்காவை ஒரு பத்து நாள் ஆனாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையாம இருக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன் இப்போ வந்து முருங்காவை கட் பண்ணி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸில் போடாதீங்க ஸ்டீலில் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் ஆகும் இப்போ அதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து எல்லா முருங்காலையும் அது பட்டுருக்கும் இப்போ அந்த பாக்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் டென் டேஸ் கழிச்சு கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முருங்கா வாடாம அப்படியே ஃப்ரெஷ்னஸோடய இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் காட்டுறேன் ஒரு பாக்ஸில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு கருவேப்பிலையெல்லாம் உருவி அதில் போட்டேன் அதே பாக்ஸ்லேயே நான் வந்து கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணிப்பேன் ஏன்னால் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லியில் அடியில் இருக்கிற அந்த வேஸ்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு அடிபாகம் மட்டும் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு சுருட்டி ஒரு பாக்ஸ் போட்டு நான் மூடி வச்சுருவேன் ஏன்னால் அடிபாகல தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அது வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்து கேரட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் கூடமே உங்களுக்கு வந்து கேரட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் நான் புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு காட்டுறேன் எல்லாம் கிள்ளிட்டு அது வந்து ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு அந்த இலைகளை அது மேலே வச்சு நான் டிஷ்யூ போட்டு கவர் பண்ணிவிடுவேன் நம்ம என்ன தான் இந்த மாதிரி கவர் பண்ணாலும் கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு புதினா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது கருத்து தான் போகும் இப்படி தான் நான் வந்து காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஏன்னால் மார்னிங் டைமில் நம்ம சமைக்கும்போது அந்த அந்த டைமில் போய் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்க முடியாது அதனால வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சுப்பேன் இந்த பூண்டு இஞ்சிக்கு வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் என்ன பண்ணுவேன்னா நூறு கிராம் வந்து பூண்டு எடுத்தேன்னா எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சி அந்த ஒரு ப்ரப்போஷனில் எடுத்து தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வந்து நிறையா இருக்குது உரிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன் பூண்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பூண்டு இவ்வளோ உரிக்கணுன்ற ஒரு கஷ்டமே உங்களுக்கு இருக்காது இப்போ வந்து நான் வந்து பூண்டை எல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பூண்டை வந்து குழம்புக்கு போடுறதுக்கு நான் தனியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்த ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் இஞ்சி பூண்டை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் எண்ணெய் நீங்கள் என்ன என்னென்ன கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க எந்த எண்ணெய்லாம் நீங்கள் சேர்த்து அதை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதை வந்து கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது நீங்கள் பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டீல்லையோ கண்டெய்னரில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும் இதை இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் வரைக்கும் கூட நான் வச்சு யூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் நான் வந்து மெயினாக பண்ணுற ஒரு ப்ரீ பிளானிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பொடி தான் இட்லி பொடி பருப்பு பொடி எது வேணால் சொல்லலாம் இது வந்து அவசரத்துக்கு மார்னிங் நம்ம சட்னி சாம்பார் எதுவுமே செய்ய முடியாத போது இட்லி பொடி நம்மளுக்கு ரொம்பவே யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூடான சாத்து மேலே போட்டு சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க அந்த இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலியில் ஒரு கப் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது அது கூடவே கப் வெள்ளை உளுந்து கூடவே ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பருப்பெல்லாம் கருகாமல் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து வறுத்து எடுத்து ஒரு தட்டில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு எப்போ வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வர மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் போட்டு வறுத்துக்கோங்க இல்லைனா நெடி பயங்கரமாக அடிக்கும் நம்ம வெறும் மிளகாவாக கடையில் வறுக்கும் போது இப்போ அதையும் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு அது கூடவே அரைக்கப்பை வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் எள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி கூடவே ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்ல அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க உங்களுக்கு எள் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் பொரிஞ்சோன்னே எடுத்து அதை ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க இப்போ ஆறு ஏழு பள்ளியும் எடுத்து வறுத்து இப்போ எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குரகுரப்பாவோ இல்லை மையாவோ அரைச்சி வச்சு ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வீக்லி மட்டும் இல்லைங்க மந்த்லிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நான் பண்ணுற ப்ரீ பிளானிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தொக்கு தான் இந்த தக்காளி தூக்கு பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் தக்காளி துக்குன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் தை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும் இதை ஒன் வீக் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு அஞ்சு பெரிய தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானையில் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிய சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு காரத்துக்கு ஏப்போம் மிளகப்பொடி சேர்த்துக்கோங்க இது இப்போ நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் வந்து அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அப்போ தான் நம்ம அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அந்த தண்ணி சேர்த்ததுனால இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்துடும் இப்போ அதை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ அதே வானலி வச்சு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தாராளமாக சேர்க்கும்போது இந்த தக்காளித்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அது கூடவே மூணு வர மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு அரை ஏழு பூண்டு பள்ளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் முழுசாக பிடிச்சிதுன்னா நீங்கள் அப்படியும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் புளிப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி சேர்த்து கூட இதை அரைச்சி செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் வீக் வரைக்குமே நீங்கள் தாராளமாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம மார்னிங் இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுப்பீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த ப்ரீ பிளானிங் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்